அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியன் மனைவி பாகம் 2 அத்தியாயங்கள் 19 முதல் 22 வரை. மகாமுரடன் யாராக இருக்கும் என சிந்தித்த வீரசேகரன் தன் உடைவாளின் உருவி கையில் பிடித்த வண்ணம் பாசறையை விட்டு வெளியே வந்தான். வெளியே காத்தவராயன் தன் கையில் அரிவாளுடன் கருப்பண்ணசாமி போல சிலையாக சமைந்து நின்றான். ஓ, காத்தவராயரா, கையில் அரிவாளுடன் வந்திருக்கிறீரே. ஆமாம், என்னை தீர்த்து விடுவதுதான் உமக்கும் நல்லது, எனக்கும் நல்லது என வீரசேகரன் மனமுடிந்த குரலில் பரிகாசமாக சொன்னான். தம்பி, எங்களுடைய நட்பை நீ முறித்துக் கொள்ள விரும்புகிறாய் என ஓலை எழுதினாயே. அவ்வாறு நீ ஓலை எழுதியதற்கு பதில் இந்த அரிவாளால் என் நெஞ்சை அறுத்து விடலாம் என்று சொல்லவே ஓடோடி வந்தேன் என்றான் காத்தவராயன். ஓ, ஓலை விஷயமா? இப்போதிருக்கும் அபாயகரமான நிலையில் என்னுடைய ஓலை உம்மை திடுக்கிட வைத்திருக்கும் என்பது எனக்கு தெரிந்ததுதான். தேவைப்பட்டால் என் உயிரை தீர்த்துவிட முயல்வீர் என்பதும் நான் யூகிக்கக்கூடியதுதான். ஆனால் என்னுடைய நிலையில் அவ்வாறு ஓலை எழுதுவதை தவிர வேறு வழி இல்லை என்றான் வீரசேகரன் தீர்மானமான குரலில். அவனுடைய முகத்தை ஒரு கணம் ஊடுருவி பார்த்த காத்தவராயன் தன்னுடைய ஒரு கையால் நெற்றியை பிசைந்து ஏதோ ஒரு முடிவிற்கு வந்தவனாக, வீரசேகரா, உன்னிடம் சிறிது நேரம் தனியாக பேச வேண்டும். இரண்டில் ஒரு முடிவிற்கு வந்தே தீர வேண்டும். பின் வீதியில் உள்ள பாம்பு தோப்பிற்குள் போகலாம். வா. பாழங்கிணறும் புதர்களும் நிறைந்த அந்த தோப்பின் பக்கம் யாரும் வரமாட்டார்கள் என தாழ்ந்த குரலில் காத்தவராயன் கூறிவிட்டு தன் கையில் இருந்த அரிவாளால் அந்த திசையை சுட்டிக்காட்டினான். நல்லது, வருகிறேன். உன் வீட்டை தவிர வேறு எங்கு கூப்பிட்டாலும் வருகிறேன். பாம்பு தோப்பிற்கு என் கழுத்தை வெட்டி எறிய கூப்பிட்டாலும் வருகிறேன் என வீரசேகரன் தன் கையில் உள்ள வீர வாளை தூக்கி பாசறைக்குள் வீசிவிட்டு காத்தவராயனோடு கிளம்பினான். பாம்பு தோப்பை அடைந்த இருவரும் முட்புதர்கள் சொல்ந்த பாலம் கிணற்றின் மறைவில் நின்று தாழ்ந்த குரலில் பேசலானார்கள். ஏன் தம்பி, திடீரென இப்படி ஒரு ஓலை எழுதினாய்? எங்கள் வீட்டின் பக்கம் வருவதை ஏன் திடீரென நிறுத்திக் கொள்ள விரும்புகிறாய்? அப்படி எங்கள் நட்பை முறித்துக் கொள்ளும்படியான அவசியம் உனக்கு என்ன ஏற்பட்டது? அதற்கு தகுந்த காரணம் இருக்க வேண்டுமே என காத்தவராயன் கலவரம் நிறைந்த குரலில் கேட்டான். வீரசேகரன் ஒன்று பதில் சொல்லாமல் பாலங்கிணற்றையே பிடித்தபடி அலட்சியமாக நின்றான். ஏன், உன் நட்பிற்கு நான் தகுதியற்றவன் என எண்ணுகிறாயா? நட்பு செய்த பிறகு தகுதியை பற்றி சிந்திப்பவன் நான் அல்ல. நட்பிற்காக என் சம்பந்தப்பட்ட எதையும் நான் இழந்து விட சித்தமாக கூடியவன் இல்லை. உத்தமனான நீ விரும்பக்கூடிய அம்சம் எதுவுமே என்னிடம் இல்லை. நீ கம்பீரமான வீர உள்ளம் படைத்தவன், நான் குரூரமானவன். நீ சோழ அரசாங்கத்தில் மதிப்பிற்குரியவனாக நேர்மையான வாழ்க்கை நடத்துபவன். நான் பாண்டிய அரசாங்கத்தை கண்டு பயந்து நடக்கும் ஈன தொழில் நடத்துபவன். நம் இருவருக்குள் எவ்வளவோ முரண்பாடுகள். உண்மைதான். ஆனால் உம்மை எதனால் விரும்புகிறேன் என எனக்கே புரியவில்லை. என்னை அறியாமலே உம்மீது ஒருவித மதிப்பும் உறவும் ஏற்படுகிறது. உம்முடைய நட்பை கிடைத்திருக்கிற வாய்ப்பாக நான் கருதிய சந்தர்ப்பங்கள் கூட உண்டு என வீரசேகரன் சொல்லும் போது நெஞ்சு பொறுமையது. பிறகு என்ன, என் வீட்டிற்கு நீ வருவது நாங்கள் அறிந்தோ அறியாமலோ உன் மனம் புண்பட்டிருக்கலாம். யார் என் மனதை புண்படுத்த முடியும்? உதாரணமாக ஊர்மிளாவே உன் மனதை புண்படுத்தியிருக்கலாம். அதை காத்தவராயன் சொன்னதும் வீரசேகரின் முகம் குபீரென சிவந்து விட்டது. தேகம் முழுவதும் புல்லரித்தது. ஊர்மிளா ஏதாவது உம்மிடம் சொன்னாளா என வீரசேகரன் பரபரப்பும் வியப்பும் கவ்வி பிடிக்கும் குரலில் கேட்டான். அவள் எதுவும் என்னிடம் சொல்லவில்லை, நானாகத்தான் சொல்கிறேன். ஊர்மிளா சற்றே பதட்டக்காரி. தேவியை உங்கள் சோழ அரசாங்கம் சிறை வைத்திருப்பதை கண்டு அதன் அரசியல் முக்கியத்துவத்தை உணராமல் ஏதாவது பேசியிருப்பாள். பிறன் மனைவியை சிறை வைக்கிறீர்களே என்று ஏதாவது படப்படவென பேசி உங்கள் மனதை புண்படுத்தி இருக்கலாம். அதை கேட்டு வீரசேகரன் கலகலவென சிரித்தான். காத்தவராயரே, அதற்காக என் மனம் புண்படும் என்றால் என்னை விட முற்றால் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. நானும் ஒரு பெண்ணாக இருந்தால் தேவியின் சிறை விஷயத்தில் ஊர்மிளாவை போலத்தான் நியாயம் பேசுவேன்.
வேறு எங்கள் சம்பந்தமாக எதனாலாவது உன் மனம் புண்பட்டிருந்தால் இந்த அறிவாளால் என் உடம்பு முழுவதும் புண்ணாக்கிவிடு. அதுதான் நியாயமே தவிர எங்களையே புறக்கணிப்பது நட்பிற்கு சிறிதும் அடையாளமல்ல. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை காத்தவராயரே. நீர் செய்த உபச்சாரத்திற்கும் அன்பிற்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேனே தவிர உம்மீது குறைபட எனக்கு எதுவும் நேர்ந்து விடவில்லை. நண்பர்களின் குணத்தை சிலாகிப்பேனே தவிர குறைபாடுகளை பொருட்படுத்தும் சுவாபமே எனக்கு கிடையாது. அப்படியானால் நான் அபாக்கியவனாக வேண்டிய காரணம்? இல்லை காத்தவராயரே, நீர்தான் பாக்கியவான் என்று கூறிய வீரசேகரின் குரலில் ஏக்கம் துணித்தது. வீரசேகர, நான் நேரிடையாகவே கேட்கிறேன், திடீரென எங்களை ஏன் கைவிட எண்ணுகிறாய்? காத்தவராயரே, காரணமில்லாமல் நான் இந்த முடிவிற்கு வந்திருக்க மாட்டேன். இந்த உலகிலேயே உங்களது நட்பையும் உங்களது வீட்டையும் நான் பெரிதாக மதிக்கக்கூடியவன். இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் உங்களை சந்திக்காமல் நான் ஒதுங்கிவிட்டாலும் கூட உங்களுடைய விருந்தையும் அன்பான உபச்சாரத்தையும் என் மனம் ஒருபோதும் மறவாது. சூன்யமான என் வாழ்க்கையில் ஒரே உற்சாகமான பகுதி உங்களுடைய வீட்டிற்கு நான் வந்து கொண்டிருந்த நாட்கள்தான் என்றான் வீரசேகரன். அப்போது அவனுடைய குரலில் எதையோ மனம் அறிந்து இழந்து விட்டது போன்ற துக்கம் தள்ளாடியது. நீ அவசரமாக ஓலை எழுதியதின் உண்மையான நோக்கம்தான் என்ன? இனிமேல் நீ எங்கள் வீட்டின் பக்கமே வர விரும்பவில்லையா என்றான் காத்தவராயன். ஆமாம், அதுதான் என் தீர்மானமான முடிவு. காத்தவராயனின் முகத்தில் கலவரம் வளர்ந்தது. கையில் உள்ள அறிவாளின் கூர்மையை ஒரு தரம் தன் விரலால் தடவி பதம் பார்த்து கொண்டான். வீரசேகரா, எங்களை பற்றிய ரகசியம் உன் இருதயத்திற்குள் புதைந்து கிடக்கிறது என எழுதினாயே, அது என்ன? எங்கள் ரகசியத்தை கண்டுபிடிக்க அரசாங்கத்தினர் தீவிர நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருப்பதாகவும், அதனால் உன் கண்ணு கேட்டாத தூரத்திற்கு எங்களுடைய ஜாகையை வேறிடத்திற்கு மாற்றிவிடுவதுதான் நல்லது எனவும் அந்த ஓலையில் எச்சரித்திருக்கிறாயே, அது என்ன என்று காத்தவராயன் புருவத்தை நெறித்தான். உங்கள் வீட்டில் கள்ள நாணயம் தயாரிக்கிறீர்கள் என்னும் ரகசியம்தான். அதுவும் நீராக என்னிடம் சொன்னீரே தவிர அதை பற்றி விசாரிக்க நான் விரும்பியதும் இல்லையே என்ற அலட்சியமான பதில் வீரசேகரிடமிருந்து வந்தது. நீ நேர்மையுள்ளம் படைத்த சோழிய வீரனாகையாலேயே இப்போது எங்களை அரசாங்கத்திடம் காட்டிக் கொடுக்க போகிறாயா என்று காத்தவராயன் தன்னுடைய வன்னெஞ்சத்தை மறைத்துக் கொண்டு பரிதாபமாக கேட்டான். அந்த உத்தேசம் எப்போதும் எனக்கு இல்லை காத்தவராயரே. நீங்கள் பாண்டிய பொற்காசுகள் தயாரிப்பது உங்களுடைய பாண்டிய அரசாங்கத்தை தான் பாதிக்கிற விஷயம். அதை பற்றிய கவலையும் பொறுப்பும் சோழ வீரனான எனக்கு இல்லை. அதை முன்பே உம்மிடம் தெரிவித்திருக்கிறேன். ஆனால் பாண்டிய அரசாங்கத்தின் சார்பாக என்னுடைய சோழ அரசாங்கம் கட்டளையிட்டால் பெற்ற தாயையும் நான் தண்டிக்க கடமைப்பட்டவன். கள்ள நாணய தொழிலை கண்டுபிடிக்கும்படி என் மேலதிகாரிகள் எனக்கு உத்தரவிடுவார்களே ஆனால் நேரே உங்கள் வீட்டிற்கு வந்து முற்றுகையிடுவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அத்தகைய துரதிருஷ்டம் நமக்கு நேரிடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னதாக உங்களுக்கு எச்சரிக்கை எழுதினேன். இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய நிலையை யோசித்து பார் வீரசேகரா. நீ நண்பனா பகைவனா என இரண்டில் ஒன்றை இந்த இடத்திலேயே நான் முடிவு கட்டிவிட்டுதான் போக வேண்டும். உம்முடைய வாழ்க்கைக்கு என்னை ஒரு எதிரியாக எண்ணுவீரானால் இந்த இடத்திலேயே என்னை கொன்று புதைத்துவிட்டு போவதுதான் நல்லது. தயங்க வேண்டாம், நான் பிறந்தது முதல் சாவையே தேடி அழைபவன். இப்போதோ மரண தேவதை ஒருத்திதான் என் மனதிற்கு நிம்மதி தருபவள் என்னும் முடிவிற்கு வந்துவிட்டேன். நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேனே தவிர என் நண்பரின் அறிவாளுக்கு பலியாகி அதன் மூலம் என் நன்றி கடனை தீர்த்துக் கொள்வதில் பெரிதும் ஆனந்தம் அடைவேன் என்றான் வீரசேகரன் நீண்டதொரு பெருமூச்சோடு. காத்தவராயனின் விழிகளில் கண்ணீர் தழும்பியது. இத்தகைய தன்னலமற்ற வீர வாலிபனின் நட்பை இழந்துவிட எப்படி நான் சம்மதிப்பேன் என்றான் தழுத்தழுக்கும் குரலில் காத்தவராயன். உம்முடைய வீட்டையும் நட்பையும் மட்டுமல்ல காத்தவராயரே, உமக்கு நான் பட்டிருக்கும் நன்றி கடனையும் மறக்கவே விரும்புகிறேன் என்றால் அதற்கு தகுந்த காரணம் இருக்குமென சற்று யோசித்து பாரும். அந்த காரணத்தை அறிந்து கொள்ளத்தான் உடனடியாக இங்கே வந்தேன் தம்பி. இது விதி என்பதை தவிர வேறு எந்த காரணத்தையும் சொல்ல எனக்கு தோன்றவில்லை. மனம் விட்டு பேசு தம்பி, காரணம் என்ன சொல்
அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. ஆனால் உம்மிடம் சொன்னால் நான் கொண்டிருக்கும் முடிவு உமக்கு சரியானது என்றே நிச்சயமாகப்படும். இவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். தம்பி, அது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லிவிடு. நீ சொல்லாவிட்டால் என் மனதில் அலைபாயும் ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் எத்தகைய விபரீதங்களை விளைவிக்குமோ தெரியாது. அதை சொல்லத்தான் வேண்டுமென வற்புறுத்துகிறீரா காத்தவராயரே? ஆமாம் தம்பி. அதை வெளிப்படையாக சொல்வதனால் உமக்கு மனக்கசப்பு ஏற்படுமே தவிர வேறு எவ்வித பயனும் இராது. இல்லை இல்லை, நீ எதை சொன்னாலும் எனக்கு மனக்கசப்பு ஏற்படாது என நான் வழிபடும் லட்சுமி தேவியின் மீது ஆணையிடுகிறேன். காரணம் புரியாமல் நண்பர்கள் பிரிவதை விட காரணத்தை தெரிந்து கொண்டு நிரந்தரமாக பிரிந்து விடுவதுதான் நல்லது என வீரசேகரன் நிமிர்ந்து நின்றான். அவன் என்ன சொல்ல போகிறானோ, புற்றுக்குள்ளிருந்து எத்தகைய பாம்பு வரப்போகிறதோ என காத்தவராயன் பரபரப்படைந்தான். வீரசேகரன் மெல்ல காத்தவராயனின் முகத்தை ஒரு முறை கூர்ந்து பார்த்துவிட்டு குரலில் திடத்தை வரவழைத்துக் கொண்டு பின்வருமாறு கூறினான். காத்தவராயரே, நீர் வயதானவர், நானும் வாலிபன். உமக்கு அழகான யவன மனைவி ஒருத்தி இருக்கிறாள். நான் உமது வீட்டிற்கு அடிக்கடி வருவதையும் ஊர்மிளாவோடு சகஜமாக பழகுவதையும் யாராவது கவனித்தால் தவறான அர்த்தம் கற்பித்துக் கொள்ளக்கூடும். மாசம் அறுவற்ற ஊர்மிளாவை உலகம் பழித்துற்ற கூடாதே என்னும் எண்ணத்தால் தான் நான் விலகிச் செல்கிறேன். அதை கேட்டதும் காத்தவராயனின் முகம் திடீரென சவம் போல விழுத்தது. நெஞ்சு வெடித்து விழுந்து விடாதபடிக்கு தன் மார்பில் கையை வைத்து கெட்டியாக அழுத்திக் கொண்டான். தேகம் முழுவதும் பற்றி எரிவது போல உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஏறி பரவி எத்தி மெல்ல மெல்ல நெஞ்சின் குருத்துக்குள்ளே அடங்கியதும் தன்னை ஒருவாறாக சமாளித்துக் கொண்டு காத்தவராயன் நிதானம் அடைந்தான். இருவரும் சிறிது நேரம் வரை ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மௌனமாக நின்றார்கள். உண்மையாகவா அப்படி நினைக்கிறாய் வீரசேகரா என சில கணங்கள் கழித்து காத்தவராயன் கனைத்துக் கொண்டே திடமான தொனியில் கேட்டான். ஆமா தம்பி, ஒரு கணவனின் உள்ளத்தையும் ஒரு நண்பனின் உள்ளத்தையும் எவ்வளவு தூரம் புண்படுத்துகிறாய் என யோசித்து பார். என் வீட்டிற்கு நீ அடிக்கடி வருவதற்கு நானும் தவறான அர்த்தம் கற்பித்துக் கொண்டு சமாதானம் அடைய வேண்டும் என விரும்புகிறாயா? மாசுமறுவற்ற மனைவியையும் மாண்புமிக்க நண்பனையும் சந்தேகித்து நான் அவஸ்தைப்பட வேண்டும் என விரும்புகிறாயா? நான் உம்முடைய வீட்டிற்கு அடிக்கடி வருவதனால் உமக்கோ உமது மனைவிக்கோ கேடு உண்டாக்கி விடுவேனோ என நான் எண்ணவில்லை. ஆனால் அது பார்க்கிறவர்களுக்கு வீண் சந்தேகங்களை உண்டாக்கிவிடும் என்றுதான் எண்ணுகிறேன். மேலும் உம்மை விட நான் இளமையாக இருக்கிறேன். வாலிபத்தை நெருப்பிற்கும் பெண்மையை மிருதுவான பஞ்சிற்கும் உவமிக்கும் இந்த உலகம் இரண்டும் அருகில் இருந்தால் விரைவில் தீப்பற்றிக் கொள்ளும் என்று எளிதில் நம்பிவிடும். இது போன்ற வதந்திகளில்தான் ஊர் ஜனங்களுக்கு எப்போதுமே உற்சாகம் அதிகம். இதில் நம்முடைய நட்பின் தன்மையை மறந்துவிட்டாயே தம்பி. இது மாதிரியான நிலையில் நாம் இருவரும் விலகி இருந்தால் நம்முடைய நட்பிற்கு எந்த விதமான குறையும் நேரிடாது. அதற்கு மாறாக மறுபடியும் நாம் நெருங்கி பழகினால் நெருங்கி பழகினால் என்ன நேர்ந்துவிடும்? ஊர்மிளாவின் திடசித்தத்தின் மீதும் நண்பனின் பெருந்தன்மையின் மீதும் நான் அவநம்பிக்கைப்படுவேன் என எண்ணுகிறாயா? ஐயோ, தவறாக நினைக்காதீர். உலகில் ஏற்படும் அபவாதத்தைத்தான் நான் குறிப்பிட்டேன் என வீரசேகரன் தன் நெஞ்சை கெட்டியாக பிடித்துக் கொண்டு பரபரப்புடன் கூறினான். எங்கள் வீட்டை பற்றி சில வதந்திகள் உலாவுவதாக எழுதியிருந்தாயே, அது இதுதானா? ஆமாம். எங்கள் வீட்டிற்கு இனிமேல் நீ வர முடியாது என மறுப்பதற்கு இது ஒன்றுதான் காரணமா? ஆமாம். இதை தவிர அரசியலோ அல்லது தனிப்பட்ட மனஸ்தாபமோ அல்லது வேறு எந்தவித காரணமோ இல்லையே? நிச்சயமாக இல்லை. இருள் அடைந்திருந்த காத்தவராயனின் முகம் பளிச்சென பிரகாசம் அடைந்தது. வீரசேகரனை அப்படியே பச்சை குழந்தை போல வாரி அணைத்துக் கொண்டு, தம்பி, நீ குழந்தை போல கற்பனை செய்து கொண்டு பிரமாதப்படுத்துகிறாய் என்றான். இல்லை காத்தவராயரே, கணவன் கவனிக்க தவறும் விஷயத்தை நண்பனாவது கவனிக்கத்தான் வேண்டும். இதை நேரிடையாக என்னிடம் சொல்லாமல் ஏன் இப்படி மறைமுகமாக ஓலை அனுப்பினாய்?
இத்தகைய தர்ம சங்கடமான சந்திப்பு நேரிடாமல் இருப்பதற்காகத்தான். உன்னுடைய ஓலையை கண்டதும் நான் பதறி ஓடி வருவேன் என நீ எதிர்பார்க்கவில்லையா? நீ புறக்கணித்த பிறகும் நானாக தேடி வந்த இந்த சந்திப்பை கூட நீ விரும்பவில்லையா? இதுதான் நமது கடைசி சந்திப்பாக இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். இந்த இடத்திலிருந்து நாம் அந்நியர்களைப் போல பிரிந்து விடுவோம். அது சாத்தியமல்ல தம்பி. உன் ஓலையை கண்டதுமே உடனே உன்னை வீட்டிற்கு கூட்டி வரும்படி சுந்தர ஜோதிடர் சொன்னார். சுந்தர ஜோதிடரா? அவர் என் வருகையை விரும்புவது அதிசயம்தான் என்றான் வீரசேகரன் வியப்புடன் மனம் தாங்கலான குரலில். நீ அவரை தவறாக எண்ணுகிறாய் தம்பி. அவர் உன்னை வெறுக்கக்கூடியவர் அல்ல. அவர் உயர்ந்த உள்ளம் படைத்தவர். உன்னுடைய நட்பின் தேவையை உணர்ந்தவர். இருக்கலாம், என்னை விட எந்த விதத்திலும் அவரை பாக்கியசாலியாகவே எண்ணுகிறேன் என்றான் துயர புன்னகையுடன் வீரசேகரன். அவருடன் நெருங்கி பழகினால் அவருடைய கம்பீரமான பேச்சும் பரிவான பார்வையும் கனிவான குணமும் யாரையும் வசீகரித்து விடும். அந்த வசீகர சக்தி தெரிந்ததுதானே என உதட்டை கடித்துக் கொண்ட வீரசேகரன். காத்தவராயரே, உங்கள் வீட்டிற்கு நான் வருவதை வேறு யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட நிச்சயம் ஊர்மிளா விரும்ப மாட்டாள் என்றான். ஏன் விரும்ப மாட்டாள்? ஊர்மிளாவின் மிருதுவான பெண்ணுள்ளம் உலகின் பழிச்சொல்லை தாங்காது. ஊரில் உலாவும் வீண் வதந்திகளையும் சோம்பேறிகளின் கட்டுக்கதைகளையும் நாம் ஏன் பொருட்படுத்த வேண்டும்? நம்முடைய மனசாட்சி சுத்தமாக இருந்தால் போதாதா? ஊர்மிளாவின் பெண்மை எந்தவித பழிப்பாவத்திற்கும் அப்பாற்பட்டது என்பது உனக்கு தெரியாதா? இத்தகைய வதந்திகள் கணவனின் கௌரவத்தைத்தான் பாதிக்கும். கணவனே கவலைப்படாத போது நீ ஏன் வீணாக விலகிச் செல்கிறாய்? காத்தவராயரே, இத்தகைய வதந்திகளை ஊர்ஜிதம் செய்வது போல நான் மறுபடியும் உங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தால் ஊர்மிளாவினால் தெருவில் தலை காட்ட முடியுமா? என்னால் உமது மனைவிக்கு அத்தகைய துர்பாக்கிய நிலை ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. இவ்வளவு கூறிய பிறகும் என்னை வீட்டிற்கு வரும்படி நீர் வற்புறுத்தும் நோக்கமும் எனக்கு புரியவில்லை என வீரசேகரன் வியப்புடன் அவன் முகத்தை நோக்கினான். என்னுடைய நெருக்கடியான நிலையை நீ யோசித்து பார் தம்பி. கள்ள நாணய தொழிலை கண்டுபிடிக்க பாண்டிய அரசாங்கம் மதுரையில் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் பரிசோதிக்க விரும்புகிறது. இந்த பயங்கரமான நேரத்தில் மாபெரும் வீரனான நீ எங்களுடைய நெருங்கிய நண்பனாகி எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்து போய்க் கொண்டிருந்தால் பரிசோதகர் எவரும் எங்களை சந்தேகிக்க மாட்டார்கள். உன்னுடைய சகவாசமே எங்கள் வீட்டிற்கு ஒரு பெரிய கவசம் போல. காத்தவராயரே, நீர் தயாரிக்கும் பொண்ணை விட ஊர்மிளாவின் பெண்மை மாற்று உயர்ந்தது. இதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. அர்த்தமில்லாமல் பிடிவாதம் செய்யாதே தம்பி. இவ்வளவு தூரம் காரணத்தை தெரிந்து கொண்ட பிறகும் நான் மனப்பூர்வமாகவே கூப்பிடுகிறேன், எங்கள் வீட்டிற்கு வா. இல்லை காத்தவராயரே, இதற்கு மேலும் என்னை வரும்படி வற்புறுத்துவது அழகல்ல, நம்முடைய நட்பிற்கு நல்லதும் அல்ல. கருத்து வேறுபட்ட பிறகு அமிர்தமும் கசக்கும் என்பதை நன்றாக ஆழ்ந்து சிந்தித்து பாரும். இதற்கு மேல் நான் எதுவுமே சொல்ல தயாராக இல்லை. என்னுடைய தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளவும் முடியாது. காத்தவராயன் விடுக்கென தன் கையில் உள்ள அரிவாளை தூக்கி அந்த பாழம் கிணற்றுக்குள் போட்டுவிட்டு வெறுங்கையோடு கிளம்பினான். தேவியை சிறை மீட்கும் திட்டம் ஒன்றுதான் அவனுடைய நெஞ்சில் உயிரோட்டமாக நிறைந்திருந்தது. அதற்கு மறைமுகமாக கருவியாக பயன்படுத்தக்கூடிய வீரசேகரின் நட்பை பெற முடியவில்லையே என்ற வீழ்ச்சி மனப்பான்மையுடன் அவன் மெல்ல நடந்தான். அவனுடைய விகாரமான உருவம் தெருக்கோடியில் போய் மறைந்ததும் வீரசேகரனோ பலதரப்பட்ட உணர்ச்சிகளின் மோதலில் சிக்கி தத்தளித்தான். ஊர்மிளாவின் முகத்தை மறுபடி பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு உள்ளூர இருந்தது. எதையோ இழந்து விட்டதை போன்ற சூன்ய உணர்ச்சியுடனும் விரக்தியுடனும் அவனால் இந்த உலகில் ஒரு நாளிகை கூட வாழ முடியாது போலவும் தோன்றியது. ஊர்மிளாவின் ஒரு ஓசை கூட காதில் விழாதா என அவன் ஏக்கமடையாத நேரமே இல்லை. இந்நிலையில் காத்தவராயன் வழியே வந்து தன்னுடைய வீட்டிற்கு கூப்பிடுகிறான். ஊர்மிளாவும் சென்றதையெல்லாம் மறந்து மனம் மாறி தன்னை மன்னித்து மறுபடி ஏற்றுக்கொள்ளலாம். அவளை அறியாமலே அவளுடைய இருதயத்தின் ஒரு மூலையிலாவது தனக்கு சிறு இடம் இராது என்பது என்ன நிச்சயம்?
இப்படியெல்லாம் வீரசேகரன் நினைக்கும் போது வழியே வரும் சந்தர்ப்பத்தை வீணாக உதைத்து தள்ளிவிட்டோமோ என தோன்றியது அவனுக்கு. ஆனால் இன்னும் என்னவோ பாரமான ஒன்று நெஞ்சை அழுத்தி அவனை தடுத்து நிறுத்துகிறதே, அது என்ன? நேர்மை உணர்ச்சி மட்டுமா, இல்லை பொறாமை உணர்ச்சியுமா? தனக்கு முன்னதாக சுந்தர ஜோதிடரிடம் வாங்கிய ஊர்மிளாவின் உள்ளம் அந்த பழைய பிணைப்பை அவிழ்த்து கொண்டு தன் மீது மாறி லயிக்க முடியாமல் தயங்குகிறது என்ற சந்தேகம் அவனுக்கு இன்னும் ஆழமாக பதிந்துதான் கிடந்தது. இந்த பொறாமை உணர்ச்சி தலையெடுக்கும் போதெல்லாம் ஜோதிடரை வலிய சண்டைக்கு இழுத்து அவரை ஒழித்து கட்டினால்தான் நிம்மதி என்ற வேகமும் அவனுக்கு உண்டாகும். ஆனால் அவருடைய கம்பீரமான சுவாபத்தை எண்ணும் போது அவ்வாறு வம்புக்கு இழுப்பதே கீழ்த்தரமானது என தோன்றும். அவரை மனதளவிலாவது தனக்கு ஒரு எதிரியாக பாவித்துக் கொண்டு தனது துயரங்களுக்கு ஒரு போலியான ஆறுதல் தேடிக்கொள்ள விரும்பினான். அவ்வாறு சுந்தர ஜோதிடர் மீது பொறாமைப்பட்டால்தான் ஊர்மிளாவை ஓரளவாவது மறக்க முடியும் என்றோ, ஒரு நாள் அவருக்கும் தனக்கும் இடையில் ஏதாவது ஒரு பயங்கர போராட்டம் நிகழப் போகிறது என்று என்னவோ ஒரு கௌலி அவனது மனதின் ஒரு மூலையில் கூறியது. இதற்கிடையில் சுந்தர ஜோதிடர் எங்கே ஊர்மிளாவை போல தன்னையும் எளிதில் வசீகரித்து விடுவாரோ என்று தயங்கி அவரை விட்டு விலகி நிற்கவும் விரும்பினான். ஊர்மிளாவிடம் அன்று இரவு தான் நடந்து கொண்ட முறையும் அவள் அவனை வெறுத்து இனி வீட்டிற்கு வராதே என்று கூறிய விதமும் அவனுக்கு வெக்கத்தை உண்டாக்கின. இத்தகைய முரண்பட்ட எண்ணங்களினால் ஊர்மிளாவின் வீட்டிற்கு போவது அத்துணை நல்லதல்ல என்னும் தீர்மானம் அவனுக்கு வலுப்பெற்றது. ஆனாலும் அவனது மனதில் இருந்த ஆசை மாய்ந்து விடவில்லை. ஊர்மிளாவை விரும்புவது நியாயமல்ல, அவளை மறந்துவிட வேண்டும் மறந்துவிட வேண்டும் என நூறாயிரம் தடவை தன்னையே சபித்துக் கொண்டும் அவனது மனமானது சதா ஊர்மிளாவையே நாடியது. அவளிடம் விரும்பத்தகாத உறவு எதையும் அவன் எதிர்பார்க்கவில்லையே. அவளுடைய மாசுமரவற்ற அன்பையும் வேடிக்கையாக சிரித்துக் கொள்ளகும் நட்பையும் தானே எதிர்பார்க்கிறான். இது போன்ற நட்பை ஆண்களிடம் எதிர்பார்ப்பது போல பெண்ணிடமும் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு? இது போன்ற போலி சமாதானங்களை எல்லாம் தன்னுடைய ஆசைக்கு கற்பித்துக் கொண்டான் அவன். அப்போதெல்லாம் அவனுடைய எவ்வன உள்ளம் ஊர்மிளாவின் முகத்தையும் சிரிப்பையும் வேடிக்கை விளையாட்டு பேச்சுக்களையும் எதிர்நோக்கி இயங்கும். அந்த தாகம் அனல் வேகத்தில் பெருகும் போதெல்லாம் மறுபடியும் காத்தவர் அயனிடமிருந்து அழைப்பு வராதா என்றாவது ஒரு நாள் ஊர்மிளா தன்னை மன்னித்து அழிக்க மாட்டாளா என ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தான். அசோகவன கோட்டையிலிருந்து இரவு காவல் முடிந்து தனது பாசறைக்கு வரும் ஒவ்வொரு நாள் விடியற் பொழுதிலும் ஊர்மிளாவின் வீட்டிலிருந்து அழைப்பு என்னும் விடிவெளியை எதிர்நோக்கி உற்சாகமாக வருவான். அழைப்பு ஒளி எதையும் காணாத போது விவரிக்க இயலாத வியாகுலம் பற்றி கொள்ளும். நாளாக நாளாக அவளின் வீட்டிற்கு அழைப்பு வரும் என்ற நம்பிக்கையையும் அவன் இழந்து விட்டான். அவனுக்கு தன் மீதே அவநம்பிக்கை ஏற்பட்டது. தன் மீதே கோபம் கோபமாக வந்தது. யார் யார் மீதெல்லாமோ காரணம் இல்லாமல் எரிந்து விழுந்தான். தனியாக இருக்கும் போது பலவற்றையும் எண்ணி அவஸ்தைப்படுவான். அழுவான், குதிப்பான், அறையின் குறுக்கும் நெடுக்கும் பசித்த புலி போல குமரி நடப்பான். யாராவது சந்தோஷமாக இருக்கிறார்கள் என தெரிந்தால் ஆத்திரப்படுவான். உலகத்தையே சூன்யமாக்கிவிட்டு தன்னை நூறாயிரம் துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும் என்பது போல குமுறுவான். இவ்வளவு தூரம் தன்னை துன்பத்திற்கு ஆளாக்கிய ஊர்மிளாவை அளவைக்க வேண்டும் என முணுமுணுப்பான். தீயில் எரிவது போல அவனது நிலை ஆகிவிட்டது. தம்பி, இந்த தீயில்தான் உன்னுடைய காதல் உள்ளம் சரியான உருவத்திற்கு புடம் போடப்படுகிறது என ஜனநாதனின் பரிகாச சிரிப்பு கூட வீரசேகரனுக்கு கோபத்தை தான் தந்தது. தனித்திருக்கும் நேரங்களில் ஊர்மிளாவை பற்றிய நினைப்பும் அவஸ்தையும் என்று கருதி தூங்கும் நேரத்தை தவிர தன் கவனம் முழுவதையும் அசோகவன கோட்டையின் பாதுகாப்பில் ஈடுபடுத்தினான். அமிர்தம் போல தோன்றிய ஊர்மிளாவின் நினைப்பு கூட கசப்பாகத்தான் தோன்றியது. அன்புள்ளவள் போல நெருங்கி பழகிய ஊர்மிளாவினால் இவ்வளவு சுலபமாக எப்படி தன்னை உதாசீனப்படுத்த முடிந்தது என எண்ணி குமுறும் அவனுக்கு உலகத்தின் மீதே நம்பிக்கை போய்விட்டது. கண்ணீர் படுபவர் எவர் மீதும் அவநம்பிக்கைப்பட்டு தேவியின் சிறைக்குள் நுழையும் எவரையுமே தடுத்து நிறுத்தி பரிசோதித்து துன்புறுத்தினான். நல்லவர்களை எல்லாம் துன்புறுத்தினால்தான் அவனுக்கு இதமாக இருக்கும் போல் இருந்தது.
சிறைக்குள் வாடி வதங்கும் தேவியிடம் கூட அவன் முன்பு போல் கனிவுடன் நடக்காமல் கடுமையாகவே நடந்து கொண்டான். எப்போதாவது தேவி சிறையின் இருளுக்குள் விம்மம் ஒளி கேட்டால், நன்றாக அழட்டும், பெண்கள் நன்றாக அழத்தான் வேண்டும் என பெண் இனத்தின் மீதே வஞ்சினம் பாராட்டினான். தேவி துன்புற்று அழுவதை காணும்போது ஊர்மிளாவையே அழ வைப்பது போல ஒருவித பிரம்மை ஏற்பட்டு மனதிற்கு கொஞ்சம் குரூர திருப்தி உண்டாகும். சிறைக்குள் தேவியின் கற்பை பாதுகாக்கும் பொறுப்பு தனக்கு இல்லாவிட்டால் இவ்வாறு காதல் நோயால் அவஸ்தைப்படுவதற்கு இடமின்றி எங்காவது போர் முனைக்கு போய் உயிரை விட்டுவிடலாமே என்று கூட தோன்றும். அப்போதெல்லாம் தேவியை சிறைக்குள்ளேயே கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ளலாமோ என துடிப்பான் அவன். இந்த சமயங்களில் வீரசேகரன் கொஞ்சமும் ஈவு இரக்கமற்றவனாக இரவு காவல் வேளையில் மிகவும் கடுமையாக இருக்கிறான் என்ற பேச்சும் தேவியை பாதுகாக்கும் நடவடிக்கைகளையும் சிறை விதிகளையும் மிகவும் கண்டிப்புடன் கவனிக்கிறான் என்ற எண்ணமும் அசோகவன கோட்டையை சுற்றி உலாவியது. வீரசேகரனுக்கு தெரியாமல் ஒரு சிறு துரும்பும் தேவியின் சிறை கூடத்திற்குள் அசைய முடியாது என்ற நிலையும் ஏற்பட்டுவிட்டது. இரவு காவல் முடிந்து தேவியின் சிறை கூடத்திற்குள் சிவகாமிக்கு பதில் பகல் காவல்காரியை வைத்து பூட்டிவிட்டு அவன் சாவியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தால் மறுபடியும் அவன் இரவு காவலுக்கு போய் சிறை பூட்டை திறந்தால்தான் உண்டு. அதுவரை தேவிக்கு பகல் உணவு அனுப்புவது மற்றும் தேவிக்கு வேண்டியவற்றை கொடுப்பது முதலானவை எல்லாம் சிறை கம்பி கதவில் செய்யப்பட்டுள்ள ஒரு சிறு துவாரத்தின் வழியாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும். இந்த கட்டுப்பாட்டில் தேவியின் பெருமூச்சு கூட பகல் நேரத்தில் சிறையை விட்டு தப்பி வர முடியாது. மங்கையர் குலத்திலகமான தேவியை சிறை மீட்டால் ஒழிய பாண்டிய நாட்டில் சுதந்திர யுத்தம் மூளாது என்பதை உணர்ந்ததுமே வீரபாண்டியன் கட்சியினர் மிகவும் மனம் தளர்ந்து போனார்கள். வீரபாண்டியனுக்கு இலங்கை புதுவிதமான யுத்த கருவிகளை அனுப்ப முன்வந்துள்ளது. சேர மகாராஜனோ தன் மருமகனுக்கு மலைநாட்டின் படைப்பலம் முழுவதையுமே தர சித்தமாக இருக்கிறான். பொற்கை தொண்டி முதலான கடல்துறை பட்டினங்களில் எண்ணற்ற போர் குதிரைகளை சோனக வியாபாரிகள் இரகசியமாக கொண்டு வந்து இறக்கி வீரபாண்டியனுக்கு தவணையற்ற கடனுக்கு கொடுத்து உதவவும் தயாராக இருக்கிறார்கள். பிறன் மனைவியை சிறை வைத்திருக்கிறார்களே என சோழியர்கள் மீது பாண்டிமா ஜனங்களும் அருவறுப்பு அடைந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைகளை வைத்துக் கொண்டு வீரபாண்டியன் புரட்சியை கிளப்பினால் மதுரையில் உள்ள சோழிய மூலப்படி மட்டுமல்ல சோழ நாட்டு தலைநகரையும் பஸ்பமாக்கி விடலாம். ஆனால் வீரபாண்டியன் யுத்த சன்னத்தனாய் புரட்சி கோஷம் எழுப்பினால் தேவி அவமானப்படுத்தப்பட்டு உயிர் நீப்பாள் என சோழியர்கள் விடுத்த எச்சரிக்கை ஒன்றுதான் வீரபாண்டியனின் கைகளை கட்டி தலைமறைந்து வாழச் செய்கிறது. இவை எல்லாமே வீரபாண்டியன் கட்சியினர் அனைவருக்குமே புரிந்துவிட்டது. இதையொட்டி வீரபாண்டியன் கட்சியினரில் சுதந்திர பிரியர்கள் எனவும் தேவி பக்தர்கள் எனவும் இருவித மனப்பான்மை உள்ளவர்கள் ஏற்பட்டார்கள். அதாவது தேவியின் சிறையை பொருட்படுத்தாமல் சுதந்திரத்திற்காக எதையும் தியாகம் செய்துவிட வேண்டும் என்ற தீவிர வேட்கையுடன் சுதந்திரம் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக உடையவர்கள் ஒரு சாரார். தேவியின் சிறை மீட்சிக்கு பிறகுதான் சுதந்திர கிளர்ச்சி என எண்ணுபவர்கள் இன்னொரு சாரார். இவ்விரு சாராரும் தங்களுடைய அடிப்படை அபிப்பிராயங்களில் முற்றிலுமாக வேறுபட்டவர்களாகி சுதந்திர பிரியர்களை லட்சிய வெறியர்கள் எனவும் தேவி பக்தர்களை மிதமானவர்களான ஆமைகள் எனவும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். பாண்டிய நாட்டில் பெயர் அளவிற்குத்தான் விக்ரம பாண்டியனின் பொம்மை அரசாங்கம் நடைபெற்று வந்தாலும் அதை ஆட்டி படிக்கும் சூத்திர கயிறு மதுரையில் கூடாரம் அடித்துள்ள சோழ ராஜ தந்திரிகளிடமே இருந்தது. தலைநகரில் பிரம்மாண்டமான சோழிய நிலப்படையை நிறுவிய அவர்கள் பாண்டிய நாட்டின் மற்ற முக்கிய நகரங்களுக்கும் பாதுகாப்பு படைகளை அனுப்பி தங்களுடைய சக்தியை நிலைநிறுத்த முயன்றனர். தேவியை சிறை வைத்த விஷயமும் ஆறின கஞ்சி பழைய கஞ்சியாகி ஜனங்களின் ஆக்ரோஷமும் நாளடைவில் அடங்கிவிடும் போல் தோன்றியது. வீரபாண்டியன் சார்பாக கிளர்ச்சியோ எதிர்ப்பு சக்தியோ தென்படாததால் சோழியர்கள் படிப்படியாக பாண்டிய நாட்டின் பொருளாதாரத்திலும் ஆட்சி முறையிலும் மறைமுகமாக உட்புகுந்து சிறு சிறு கிராமங்களின் நிர்வாகத்திலும் கூட தங்களுடைய சோழ ஏகாதிபத்திய முத்திரையை பதித்து பாண்டிய நாட்டை நிரந்தர அடிமைத்தலையில் பிணைத்து விடுவார்களோ என்று பயம் சுதந்திர பிரியர்களுக்கு உண்டாயிற்று. அதற்கேற்றார் போல பாண்டிய ஆட்சியின் அமைச்சர்கள், படைத்தலைவர்கள், நாட்டு அதிகாரிகளான அரையர்கள், நாடு வகை செய்வோர் ஊர்தோறும் ஒவ்வொரு வரியாலும்
அரசாங்கத்திற்கு வரும் வருமானத்திற்கு கணக்கு வைத்திருப்பவர்களான வரியிலார், உறவு வரி திணைக்களத்தார், திருமுகம் எழுதுபவர் முதலானவர்களின் நியமன விஷயங்களிலும் சோழ ராஜதந்திரிகள் தலையிடும் அறிகுறிகள் தோன்றின. வீரபாண்டிய சக்கரவர்த்திகளின் பழைய ஆட்சியில் அபிமானம் உள்ளவர்களாக தெரிந்த செல்வாக்கான பிரமுகர்களுக்கு பட்டம் பதவிகள் கொடுத்து வலை வீசி பிடிக்கவும் விக்ரம பாண்டியனின் அரசாங்கம் பெரிதும் முயன்றது. சோழ சாம்ராஜ்யத்திற்கு அடிதாங்கிகளாக விளங்கக்கூடிய அதிகாரிகளுக்கு காவிதி, ஏனாதி முதலான பட்டங்கள் சூட்டி பொற்பூவும் மோதிரமும் இறையிலி நிலமும் கொடுக்கும்படி விக்ரம பாண்டியனின் அரசாங்கத்தை சோழ ராஜதந்திரிகள் வற்புறுத்தியும் வந்தார்கள். ஊர்களை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் வசூலிக்கும் பாடி காவல் என்னும் வரியை சோழ நிலப்படையினரே நேர்முகமாக வசூலித்துக் கொள்ள விரும்புவார்கள் எனவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. சோழ சாம்ராஜ்யம் தன் விஸ்தரிப்பு திட்டத்தினாலும் கடல் கடந்து செய்யும் வாணிப தொடர்பினாலும் ஏற்படும் உபரி வியாபார சரக்குகளுக்கு பாண்டிய நாட்டை அடிமை சந்தையாக்கிக் கொள்ள விரும்புகிறது எனவும் பாண்டிய நாட்டில் தொழில் வரிகளை அதிகப்படுத்தி இறக்குமதி பண்டங்களுக்கு விதிக்கப்படும் சுங்க வரியை குறைத்து அவற்றின் மூலம் பாண்டிய நாட்டின் உற்பத்தி சக்தியையே குறைத்து பொருளாதார துறையிலும் அடிமைப்படுத்த முயலும் எனவும் பாண்டிய பொற்காசுகளின் தரத்தையும் மதிப்பையும் குறைத்து சோழ பொற்காசுகளையே செலாவணி முறைக்கு கொண்டு வர முயலும் எனவும் பாண்டிய நாட்டு வீர மறவர்களை நாளடைவில் சோழ நாட்டின் கூலியாட்களாகி விடுவோம் எனவும் பலதரப்பட்ட வதந்திகள் அந்த சுதந்திர பிரியர்களின் காதுகளுக்கு கொண்டு வந்து திணிக்கப்பட்டன. சோழியர் அவ்வாறு பிரம்மாண்டமான வளர்ச்சியடைந்து வேரூன்றுவதற்குள்ளாக சுதந்திர புரட்சியை கிளப்பி சோழிய நிலப்படையை மதுரையை விட்டே விரட்டிவிட வேண்டும் என்ற ஆத்திரமும் சுதந்திர பிரியர்களுக்கு உண்டாயிற்று. செந்தமிழ் நாடு என பிரசித்தி பெற்ற பாண்டிய நாட்டில் வடமொழி கலந்த மணிப்பிரவாள தமிழை சோழ சாம்ராஜ்யம் புகுத்த முயல்கிறது என மதுரையில் உள்ள தமிழ்ச்சங்கமும் கொதிப்பை அதிகரிக்க செய்து மொழி போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் என்ற கோஷத்தையும் சுதந்திர பிரியர்கள் முன்பு கொண்டு வந்து வைத்தது. இந்த நிலையில் தேவியின் பிரணா அபாயத்தை பொருட்படுத்தாமல் பாண்டிய நாட்டு முழுவதும் சிதறிக்கிடக்கும் வீர பாண்டியனின் ஏழகப்படையும் மரபப்படையும் தென்னவன் ஆபத்து உதவிகளையும் முனை எதிர் மோகர்களையும் ஒன்று திரட்டி உடனடியாக சுதந்திர யுத்தம் புரிய வேண்டும் என்ற முடிவிற்கு சுதந்திர பிரியர்கள் வந்தார்கள். தேவியின் மீதுள்ள காதலால் வீரபாண்டியன் கோழையாகி விட்டாரோ என்று கூட அந்த புரட்சியாளர்கள் எண்ணினார்கள். அசோகவன கோட்டையை பகிரங்கமாக தாக்கினால் ஒழிய தேவியை உயிரோடு தந்திரமாக சிறை மீட்பது இயலாத காரியம் என்பது அவர்களின் எண்ணம். தேவி சிறைக்குள் எவ்வளவு சீக்கிரமாக உயிர் மாய்க்கிறாளோ அவ்வளவிற்கு நல்லது எனவும் தேவியின் உயிருக்கு பழி வாங்குவதற்காக வீரபாண்டியர் பன்மடங்கு ஆத்திரத்துடன் எழுவார் எனவும் சுதந்திர பிரியர்கள் விபரீத எண்ணங்களை தங்களுக்குள் வளர்க்கலாயினர். இந்த புரட்சி கோஷ்டிக்கு மானவீர மதுரையைச் சேர்ந்த கலிகாலன் என்பவன் தலைமையாக விளங்கினான். முன்பு நடந்த யுத்தத்தின் போது சோழிய படைகளின் அட்டூழியங்களுக்கு அவனுடைய வீடும் குடும்பமும் இரையாகி பெரிய நாயகி ஒருத்தியின் கற்பும் சுரையாடப்பட்டு செல்வமும் செல்வாக்கும் பிடுங்கி எறியப்பட்டன. அது முதல் சோழியர்களை பழிவாங்கும் வெறி ஒன்றை தவிர மிருதுவான உணர்ச்சிகள் அனைத்தையுமே அவன் இழந்து விட்டான். அவனுக்கு இந்த உலகில் எவ்வித பந்த பாசமும் கிடையாது. தேவியை சுதந்திர தேவதைக்கு பலி கொடுப்பதில்தான் பாண்டிய நாட்டின் எதிர்கால லட்சியம் அடங்கி இருக்கிறது என அவன் எண்ணமிட்டு வீரபாண்டியனுக்கும் தெரியாமல் கட்சியினரில் பலரை ஒன்று கூட்டி வீர உணர்ச்சியை ஒருமுகமாக தட்டி எழுப்பலானான். பாண்டிய மறவர்களே, விண்முட்ட எட்டு திக்கும் வெற்றி நாட்டிய வீரர் பெருந்திருக்கூட்டம் சூதிடம் சோழியர்களை கும்பிட்டு வாழ்வதா? கன்னி பகவதி காக்கும் நம் கயிற்கொடி கண்ணற்ற சோழர்களின் புலிக்கொடி முன்பு தாழ்வதா? ஊழி கூத்தனான சிவனையும் கால் மாறி நடனமாட வைத்த பாண்டிய ராஜவம்சம் அரக்கர்கள் முன்பு மண்ணியிடுவதா? சோழ நாட்டின் சூரியோதயத்தில் பாண்டிய நாட்டின் சந்திரோதயம் அஸ்தமிப்பதா? இவற்றை நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் என்றால் வீர தோள்கள் இருந்தும் வீணர்களாக ஒளிந்து திரிவது ஏன்? தலையை கொடுத்தேனும் தலைநகரை மீட்காத களங்கத்தை இன்னும் நாம் துடைத்தெறியாதது ஏன்? நெட்டூரில் நாம் அடைந்த படுதோல்வியின் அவமானத்தை இன்னும் நாம் அழித்து எழுதாதது ஏன்? மணிமுடி தரிக்க வேண்டிய வீரபாண்டியர் மாறுவேடம் தரித்து தலைமறைந்து வாழ்வது ஏன்? தேவியின் மீதுள்ள காதலால் வீரபாண்டியர் கோழையாகி எங்கோ குச்சி வீட்டில் உறங்கி கிடக்கிறார். குஞ்சிர தோள்கள் படைத்த நீங்களும்
கும்பகர்ணனை போல குவையத்தில் உறங்குவீர்களா? விழித்திடுங்கள். சோழர்கள் மீது நாம் பாய்ந்து தாக்கினால் சிறையில் உள்ள தேவி அவமானப்படுத்தப்படுவாளே என மருக வேண்டாம். தேவிக்கு ஏற்படும் அந்த களங்கத்தையும் நாம் சகிக்க மாட்டோம். அதற்கு முன்னதாக தேவியின் உயிரையே பலி கொடுத்து விடுவோம். தேவியை எப்படியாவது சிறை மீட்பதாக உரிமை சென்ற காத்தவராயன் எந்த ஜென்மத்தில் சிறை மீட்பான் என உறுதிமொழி கூறவில்லையே. இப்போது நாம் ஏதாவது உருப்படியாக செய்யாவிட்டால் நம்முடைய ஏழு தலைமுறையும் தாழ்ந்து போகும். ஆம், கபடற்ற தேவியை கடும் வஞ்சனையுடன் கொள்ளத்தான் வேண்டும். அதற்குரிய சதித்திட்டத்தையும் பெண் பாவத்தையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். தேவி பிணமாகும் நாள் நமது போர் முரசுக்குரிய திருநாள் என கலிகாலன் விஷப்பாம்பு போல சீறினான். சிறையில் உள்ள தேவியை ரகசியமாக விஷமிட்டுக் கொள்ள முயலும் சதித்திட்டத்தில் கலிகாலன் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறான் என்னும் பயங்கர செய்தியானது காத்தவராயனின் பாம்பு செவிக்கு எட்டியது. சுதந்திரத்திற்காக தேவியை தியாகம் செய்ய வேண்டும் என்ற கலிகாலனின் லட்சிய வெறிக்கு நேர்மாறாக தேவிக்காக பாண்டிய நாட்டின் சுதந்திரத்தை மட்டுமல்ல இன்னும் உன்னதமான எதையுமே தியாகம் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை உள்ளவன் காத்தவராயன். தேவியை சிறைமீக்கும் முயற்சியில் பாண்டிய நாட்டையே சுடுகாடாக்கி விடுவதையும் பொருட்படுத்தக்கூடாது என்ற வெறியுடன் அவன் குமுறுபவன். தேவி சீக்கிரமாக சிறையிலிருந்து தப்பி வர ஏதாவது வழி செய்யாவிட்டால் பல வகையாலும் தேவிக்கு பிராணாபயம் ஏற்படும் என்பதை உணர்ந்த அவன் மிகவும் பரபரப்பு அடைந்தான். தன்னுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்காக எதையுமே உடனடியாக தியாகம் செய்யவும் அவன் சித்தமாக இருந்தான். மதுரை வடக்கு மாசி தெருவில் உள்ள கூட்டு வியாபாரியின் வார்பட்டறையை நோக்கி காத்தவராயன் உச்சி வெயிலில் நெற்றியை பிராண்டிக் கொண்டே வேகமாக நடந்து கொண்டிருந்தான். காத்தவராயரே என்ற பெண் குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான். அகல்யா சிற்றாடை சலசலக்க பச்சை குழந்தை போல ஓடி வந்தாள். காத்தவராயன் சுற்றுமுற்றும் கலவரத்துடன் ஒரு முறை பார்த்துவிட்டு அகல்யாவிற்கு கஞ்சாடை காட்டி ஞான சம்பந்தர் மடத்திற்கு பின்புறமுள்ள வைகோல் பொறும் மறைவின் பக்கம் வர சொன்னான். அகல்யா, உனக்கு எத்தனை தடவை பகலில் பக்கம் பார்த்து ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும் என சொல்வது என அதட்டிய காத்தவராயன். சரி சரி, நீ போன காரியம் காயா பழமா என பரபரப்புடன் கேட்டான். அகல்யா உதட்டை பிதுக்கி கையை விரித்தாள். காத்தவராயனின் உற்சாகம் முழுவதும் ஒரே நொடியில் ஆத்திரமாக மாறியது. நான் சொன்ன அன்றே நீ சிவகாமியின் வீட்டிற்கு போனாயா இல்லையா என கண்களில் கனல் தெரிக்க உருமினான் அவன். போனேன், வீட்டில் சிவகாமி இல்லை. ஆனால் எதிர்பாராத விதமாக தோழிய அதிகாரி ஒருவர் அப்பக்கமாக வந்துவிட்டார். தேவியின் சிறை கூட்டுக்குரிய சாவி பகல் நேரத்தில் வீரசேகரிடம்தானே இருக்கும். அந்த சாவியை கூடவா உன்னால் பார்த்து வர முடியவில்லை? நான் சொன்னபடி அதன் நீளம் அளவு முதலான அமைப்பு முறைகளை நீ கவனித்து வந்திருந்தால் இந்நேரம் ஒரு போலீசாவி தயாரித்திருக்கலாமே. நான் கள்ளக்கூட்டு வியாபாரியை ஏற்பாடு செய்ததெல்லாம் வீணாக்கிவிட்டது மூடம் என ஆக்ரோஷத்துடன் கைகளை பிசைந்து கொண்டான் காத்தவராயன். நான் என்ன செய்வது? வீரசேகரன் அந்த சாவியை பத்திரமாக மறைத்து வைத்திருக்கும் இடம் சிவகாமிக்கு மட்டுமல்ல அவனுடைய அருமை நண்பர் ஜனநாதருக்கு கூட தெரியாதாம் என சினுங்கினாள் அகல்யா. சிவகாமியை சந்திப்பதற்கு ஏன் காலதாமதம் செய்தாய்? அவள் என்னதான் என் அக்காவாக இருந்தாலும் வீரசேகரன் இல்லாத போதுதானே அவளை சந்திக்க முடியும். அவள் மகா சந்தேகக்காரி. அவளுடைய யவன புருஷனை எங்கே நான் திருடிக் கொள்வேனோ என்று தன் சொந்த தங்கையை கூட அருகில் நெருங்க விடமாட்டாள். அப்படியானால் தேவியின் சிறை குடத்திற்குள் சிவகாமி தனக்கு பேச்சு துணையாக உன்னை வைத்துக் கொள்ள கூட சம்மதிக்க மாட்டாளா? நிச்சயம் மாட்டாள். கோட்டைக்குள் தேவியை சிறை வைத்திருக்கும் விதத்தையும் நடவடிக்கைகளையும் நம்மில் யாராவது ஒருமுறை நன்றாக கவனித்து வந்தால்தான் தேவியின் சிறை மீட்சி சாத்தியப்படும். சௌந்தரியவதியான தேவியை நீ ஒருமுறை பார்க்க ஆசைப்படுவதாக சொன்னால் கூட அவள் உன்னை கூட்டி போக மாட்டாளா? அவள் சம்மதித்தாலும் வீரசேகரன் சம்மதிக்க மாட்டான். அனாவசியமான ஆட்களை மட்டுமல்ல அவசியமான ஆட்களை கூட தேவியின் அருகில் வீரசேகரன் நெருங்கி விடுவதில்லையாம். வேலையாட்கள் ஆகாரம் கொண்டு போனாலும் தானே வாங்கி அதை 100,000 தடவை பரிசோதித்து விட்டு தானே சிறைக்குள் கொண்டு போய் கொடுப்பானாம். சர்வ ஜாக்கிரதையுடன் சதா பறந்து போல தேவியின் சிறை கூடத்தை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருப்பானாம்.
சிறைக்குள் சிவகாமியை தவிர பெரியார் மூச்சை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறானாம். அப்படியானால் எந்த கணத்திலும் தேவி தப்பிவிடுவாள் என்றோ விஷமிடப்படுவாள் என்றோ வீரசேகரன் எதிர்பார்க்கிறான். அதனால்தான் கடுமையான இந்த நடவடிக்கை என காத்தவராயன் தனது நெற்றியை பிசைந்தவாறு சொன்னான். அவை மட்டுமல்ல, எந்த கணமும் தேவியின் கற்பிற்கு அபாயம் நேரிடும் என வீரசேகரன் எதிர்பார்க்கிறான் என்றால் அகல்யா மெல்ல, என்ன என காத்தவராயன் திடுக்கிட்டு விழுத்து தேகம் முழுவதும் சில்லிட்டு போய் நின்றான். குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திக்கு நம் தேவி மீது வெகு நாளாக ஆசையாம். தேவியின் கற்பை பாதுகாப்பதாக வீரசேகரன் சத்தியம் செய்து கொடுத்திருப்பதாலும் பகிரங்கமாக தேவியை நெருங்கினால் உலகம் பழித்தூற்றுமே என்று பயந்தும் சக்கரவர்த்திகள் மிகவும் ரகசியமாகவே தேவியின் சிறை கூடத்திற்குள் வர முயல்கிறாராம். யாருக்கும் தெரியாமல் சுரங்க வழி ஒன்று அமைக்கும்படி முக்கியமான ஒரு சோழிய அதிகாரியை ஏவி இருக்கிறாராம். அந்த அதிகாரி யார் என்பதைத்தான் யாராலும் இன்னும் யூகிக்க முடியவில்லை. அகல்யா, இதெல்லாம் உண்மையா? உண்மைதான். இந்த தகவல்களை எல்லாம் எப்படி உன்னால் சேகரிக்க முடிந்தது? எல்லாம் நம்பகமான ஒருவரிடம் இருந்துதான் தெரிந்து கொண்டேன். யார் அவர்? அகல்யா அதற்கு பதில் சொல்லாமல் சிரித்தாள். அவளுக்கு இஷ்டமில்லாவிட்டால் அடித்து உதைத்தாலும் எதையும் சொல்ல மாட்டாள் என்பது காத்தவராயனுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவன் குழைந்து பேசினான். நீ சொல்லும் தகவல்களை நம்ப முடியுமா அகல்யா? நிச்சயமாக நம்பலாம். வீரசேகரனும் ஜனநாதரும் வாக்குவாதம் செய்வதை நான் மறைந்து நின்று கவனித்த போது கூட மேற்படி தகவல்கள் உண்மை என்றே ஊர்ஜிதம் செய்து கொண்டேன். சோழியர் ரகசியங்கள் எதையுமே என்னிடம் மனம் திறந்து சொல்லக்கூடிய ஒருவரை எனக்கு தெரியும். சுரங்கம் விட்ட எத்தனை நாள் பிடிக்குமாம் என பரபரப்புடன் கேட்டான் காத்தவராயன். வெகு சீக்கிரமாக சுரங்கம் வெட்டி முடிந்து விடும் என பேசிக் கொள்கிறார்கள். இது வீரசேகரனுக்கு தெரியுமா? தெரியும். அதனால்தான் தேவியின் அருகில் யாரும் நெருங்காதபடிக்கு விழித்துக் கொண்டே இருக்கிறானாம். சிறை கூடத்தின் அடித்தளத்தையும் சுவர்களையும் தினசரி தட்டி தட்டி பார்த்து பரிசோதிக்கிறானாம். அப்படியும் அவனை மீறி தேவியின் சிறை கூடத்திற்குள் சோழ சக்கரவர்த்திகள் நுழைய முயல்வாரானால் அதற்கு முன்னதாகவே தேவியை பிரேதமாக்கிவிட வீரசேகரன் எந்நேரமும் தயாராக தனது கையில் விஷமும் வைத்திருக்கிறானாம். இந்த விஷயத்தில் தனது அருமை நண்பர் ஜனநாதரை மட்டுமல்ல சொந்த மனைவி சிவகாமியை கூட அவன் நம்புவதில்லையாம். நடுநடுங்கிய காத்தவராயன் எதையோ ஒரு கணம் தீவிரமாக ஆழ்ந்து யோசித்துவிட்டு அகல்யாவை நோக்கி கெஞ்சும் குரலில் பரிதாபமாக கேட்டான். அகல்யா, எப்படியாவது சிவகாமியை நம் சதித்திட்டத்திற்கு சம்மதிக்க வைக்க முடியாதா? தேவியை சிறை மீட்டு தருவதற்கு பிரதியாக அவளுக்கு நம் பாண்டிய சாம்ராஜ்யத்தை மட்டுமல்ல நாம் சுட்டரிக்க போகும் சோழ சாம்ராஜ்யத்தின் சூரிய பொருட்கள் அனைத்தையுமே அவளுக்கு பரிசளிப்போம். அதற்கும் அவள் சம்மதிக்காவிட்டால் அக்காலின் கண்முன்னே அவளுக்கு இந்த உலகில் உள்ள ஒரே உறவான நீ பிராணனை விட்டு விடுவதாகவும் பிடிவாதம் செய். அவள் எதற்குமே சம்மதிக்க மாட்டாள். இரக்கம் என்பதே இல்லாத வினைகாரி அவள். தேவியை வழி தீர்த்து கொள்ள விரும்புகிறாளாம். அவளின் கண் முன்னால் தேவியின் மானம் சூறையாடப்பட்டால் கூட பெரிதும் ஆனந்தம் அடைவாளாம். அவ்வளவு தூரம் நம்முடைய வீரபாண்டிய சக்கரவர்த்திகள் மீது அவளுக்கு சாத்திரம் இருக்கிறது. அவள் மூக்கறுப்பட்ட சூர்பனகையாம் என்று சிந்தித்தாள் அகல்யா. அதை கேட்டதுமே காத்தவராயனுக்கு பழைய நினைவுகள் வந்து ஒரு கணம் சர்வ நாடியும் ஒடுங்கிவிட்டன. கைகளை பிசைந்து கொண்டே முணுமுணுக்கலானான். ஆம், பல வருடங்களுக்கு முன்பு சோழ நாட்டை விட்டு இளம்பெண்ணாக ஓடிவந்த சிவகாமி மீனாட்சி அம்மன் கோயிலில் நமது வீரபாண்டிய சக்கரவர்த்திகளை கண்டு மயங்கினாள். தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளும்படி சிறிதும் கூச்சமின்றி மோக வெறியோடு அவள் பிடிவாதம் செய்தாள். அப்போது வீரபாண்டிய சக்கரவர்த்திகள் அவளை நிந்தித்து புறக்கணித்து விட்டார். பலர் முன்னிலையில் சூர்ப நகை என்ற பரிகாச சிரிப்பிற்கும் ஆளானாள் அவள். தாசி மகள் என்றும் அவமானப்படுத்தி அனுப்பப்பட்டாள். அவற்றிற்கெல்லாம் இப்போது சிவகாம சுந்தரி பழிவாங்க துடிக்கிறாள். தேவியின் துர்பாக்கியத்திற்கு அந்த சூர்ப நகையின் வெறியும் ஒரு காரணமாகிவிட்டது. காத்தவராயனிடமிருந்து பெருமூச்சோடு கிளம்பிய முணுமுணுப்பு அடங்கியதும் இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டும் என அகல்யா கேட்டாள். என்னோடு வா,
வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க வேண்டும் என காத்தவராயன் கூறி தீவிரமாக சிந்தித்தவாறே அகல்யாவை அழைத்துக் கொண்டு தன் வீட்டை நோக்கி வேகமாக நடந்தான். மணிமேகலை காவியத்தின் சுவடிகளை எடுத்து வந்து சாளரத்தின் அருகில் வந்து அமர்ந்த ஊர்மிளா கீழே பெருவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய அழைப்பு இல்லாமல் இனி வீரசேகரன் அந்த தெருவின் பக்கமே வரமாட்டான் என்பது அவளுக்கு தெரியும். ஆனாலும் ஏனோ அவளுடைய விழிகளை தெருவை விட்டு அகற்றவே முடியவில்லை. மாலை நேரத்து பொன்னிற வெயில் மாட மாளிகைகளின் மீது வழிந்து தெருவெங்கும் உருகி ஓடிக்கொண்டிருந்தது. தங்க நதியில் மிதக்கும் தங்க வாத்துகளைப் போல இளம்பெண்கள் புத்தாடைகள் புனைந்து புதுமலர் கொத்துக்களை அள்ளி கூந்தலில் சொருகிக் கொண்டு பூஜை தட்டுகளுடன் உற்சாகமாக வம்பளத்தவாறே கோயில் குளங்களுக்கு அணி அணியாக சென்றனர். வானவீதியில் வெண்ணாரை கூட்டங்கள் பறந்து போய் கொண்டிருந்தன. இளந்தம்பதிகள், குழந்தைகள், பூவி விற்கும் பூக்காரிகள், கொச்சை மொழிகள் பேசும் பரத்தையர், ஜம் ஜம் என செல்லும் குதிரை வீரர்கள் முதலானவர்களின் நானாவித ஒளிகளோடு தெரு முழுவதும் ஒரே கலகலப்பாக இருந்தது. இவ்வளவு ஜீவ துடிப்பிற்கும் மத்தியிலும் ஊர்மிளாவுக்கு மட்டும் இந்த உலகமே மந்தமாக அஸ்தமித்து விட்டது போன்ற உணர்ச்சிதான் மேலோங்கி நின்றது. பாலைவனத்திற்கு மத்தியிலே வீரசேகரனை பற்றிய நினைவு ஒன்றுதான் ஏதோ காணல் நீர் போல மனதிற்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. தோட்டத்தில் இருந்து பறித்து வந்த முல்லை பூக்கள் அவளுடைய கூந்தலில் அழகு பெறாமல் சாளரத்தின் விளிம்பில் இரண்டு நாளாக வாடி கிடந்தன. செடிகளில் மொட்டுகள் பூப்பதை அருகில் நின்று வேடிக்கை பார்க்கும் ஊர்மிளாவிற்கு இப்போதெல்லாம் தோட்டத்தின் பக்கம் சென்று செடிகொடிகளுக்கு தண்ணீர் வார்ப்பதே பிடிக்கவில்லை. உலகத்தின் மீது எவ்வித பற்றுதலும் இல்லாத உணர்ச்சியற்ற பொம்மை போலவே அவள் ஏங்கி வந்தாள். அவளுடைய உள்ளம் புறமும் கூட எவ்வளவோ மாறுதல். தாமரை தடாகத்தில் அவள் தன்னுடைய பிரதிபிம்பத்தை போய் பார்த்தால் தன்னுடைய அழகை தாமரைகள் விழுங்கிவிட்டனவோ, இவ்வளவு சீக்கிரமாக தன்னுடைய அழகெல்லாம் எங்கே போய் புதைந்து கொண்டதோ என்றெல்லாம் மலைப்பாள். அன்றிலிருந்த ரோஜாவை போல் விளங்கிய அவளுடைய முகம் வாடி வதங்கி அதன் மினுமினுப்பும் குறுகுறுப்பும் இருந்த சுவடே தெரியாமல் மறைந்து விட்டன. ஒவ்வொரு கணமும் புதிதாக புன்னகை மொட்டுக்கள் பூக்கக்கூடிய அவளுடைய கருவிழிகள் கண்ணீர் குளங்களாகவும் ஆழம் தெரியாத கடல்களாகவும் கூட மாறிவிட்டன. வைகரை சூரியனின் குங்கும சிரிப்பு போல விளங்கிய அவள் இப்போது மூன்றாவது ஜாமத்து மந்த நிலாவை போல ஆகிவிட்டாள். இதற்கு முன்பு எத்தனையோ விதமான துன்பங்களை எல்லாம் அவள் சிரித்துக் கொண்டே அனுபவித்திருந்தாள். ஆனால் இது போன்ற விரக்தி உணர்ச்சியையும் வேதனையையும் அவளுடைய வாழ்வில் எப்போதும் அனுபவித்ததே இல்லை. இவ்வளவிற்கும் காரணம் வீரசேகரனின் சுந்தர முகத்தை மறுபடியும் காண வேண்டும் என்ற ஏக்கமல்ல. தன் மீதுள்ள ஆசையால் வீரசேகரன் எவ்வளவு தூரம் ஏங்கி போவான் என்ற நினைப்புதான் அவளுடைய நெஞ்சை விம்ம செய்தது. எங்கோ சிதைந்து செல்லும் சிந்தையை தடுத்து நிறுத்தி மணிமேகலை காவியத்தின் சுவடிகளின் மீது தன்னுடைய விழிகளை பலவந்தமாக செலுத்தினாள். அவற்றில் தட்டுப்பட்ட வரிகள் சுருக்கென அவளுடைய நெஞ்சில் தைத்தன. இதற்கு மேல் சுவடியை தொடவும் அவளால் முடியவில்லை. அதை கை நழுவி கீழே விழும்படி விட்டுவிட்டாள். உதயகுமாரனின் காதலை புறக்கணித்த மணிமேகலையின் போராட்டத்தை விட பன்மடங்கு தீவிரமாக போராட்டம் ஒன்று அவளுடைய உள்ளத்தில் தோன்றியது உண்டு. தன்னுடைய இருதய துடிப்பு நிற்கும் போதுதான் அந்த மன போராட்டமும் நிற்கும் என எண்ணிய அவளுக்கு இப்போது உணர்ச்சிகள் எல்லாம் மங்கி மனம் என்பதே மரமறுத்து போய்விட்டது. அவள் வரையில் மணிமேகலையின் துறவுள்ளத்தைப் போலவே தன்னுடைய மனதையும் கல்லாக்கி கொண்டு விட்டாள். ஆனால் ஏமாறி போன உதயகுமாரனை விட பன்மடங்கு பரிதாபகரமான வீரசேகரன் முகம் அவளது கண் முன் வந்து நின்றது. அவளுக்கு இன்னும் நிறைய அழ வேண்டும் போல் இருந்தது. அடித்து தள்ளிய குழந்தையை அள்ளி எடுத்து அணைத்துக் கொள்ள முடியாதபடிக்கு கைகள் கட்டப்பட்டிருக்கும் தாயின் உள்ளத்தைப் போல அவளது கண்கள் கசிந்து உருகின. அவளுக்கு அழுகையும் வந்துவிட்டது. அதே சமயத்தில் ஊர்மிளா என காத்தவராயன் கூப்பிட்டுக் கொண்டே அகல்யா சகிதம் அவசரமாக வரவே ஊர்மிளா வெடுக்கென கண்ணீரை தனது முந்தானையால் துடைத்துக் கொண்டு ஒரு புறமாக ஒதுங்கி நின்றாள். காத்தவராயன் தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். ஆகையால் ஊர்மிளாவின் கண்கள் இரண்டும் கோவை பழமாக சிவந்திருப்பதின் காரணத்தை தெரிந்து கொள்ளவோ பொருள்படுத்தவோ அவன் விரும்பவில்லை. அகல்யா மட்டும் என்ன அக்கா என வியப்புடன் கேட்டு எல்லாம் எனக்கு தெரியும் அக்கா
என மெல்ல கூறியபடியே ஊர்மிளாவை வாஞ்சையோடு அணைத்துக் கொண்டாள். காத்தவராயன் அசுர வேகத்தில் வார்த்தைகளை உலுப்பி உதிர்த்தான். ஊர்மிளா வீணாக எண்ணி எண்ணி உருகுவதனால் ஒரு பலனும் இல்லை. நம்முடைய லட்சியமெல்லாம் முடிவடையும் கட்டம் சமீபித்து விட்டது. நமது மகோன்னத முயற்சி வெல்லுமா அல்லது நாமெல்லாம் ஒன்றாக சாவோமா என்பது வெகு சீக்கிரத்தில் தீர்மானமாகிவிடும் என கூறிய காத்தவராயன் நெருப்பு கொப்புற என சிரித்தான். வீரபாண்டிய சக்கரவர்த்திகளிடம் தேவி திரும்பி வந்து விடுவாளா? அவளுடைய முகத்தில் விரைவில் ஆனந்தத்தை காண முடியுமா என ஊர்மிளா அவளுடன் கேட்டாள். சுந்தர ஜோதிடருக்கு திறமையும் தேவியின் ஜாதகத்திற்கு ஆயுள் வளமும் அதிகம் இருந்தால் நம்முடைய கனவு நிச்சயம் பலிக்கும். இல்லையெனில் வானம் பார்த்த பூமியில் மானம் காத்த மங்கை என தேவி சிறைக்குள்ளேயே மாண்டு போவாள் என கைகளை பிசைந்த காத்தவராயன் அகல்யா கொண்டு வந்த தகவல்களை அவளுடைய வாயாலேயே சொல்ல வைத்து அவளை வெளியே அனுப்பிவிட்டு கதவை உள்புறம் தாளித்துக் கொண்டு மறுபடியும் படுக்கையறைக்கு வந்தான். சுந்தர ஜோதிடருக்கு இன்று காய்ச்சல் தேவலையா? தேவியின் முக தரிசனம் ஒரு முறையாவது கிடைக்காதா என இயக்கத்தினால் ஏற்பட்ட துரம்தான் இது என கூறியவாறே காத்தவராயன் ஊர்மிளாவின் முகத்தை ஊடுருவி பார்த்தான். பைத்திய பிடித்தவள் போல நின்று கொண்டிருந்த ஊர்மிளா தாரை தாரையாக கண்ணீர் சொரிந்தாள். எத்தனை நாள்தான் தேவி தன் பிராணநாதரின் வீர தோள்களை நம்பி உயிர் வைத்துக் கொண்டிருப்பாள்? குலோத்துங்க சோழ மன்னன் திருட்டு பூனையாகி சிறைக்குள் நுழைந்தால் கூண்டுக்கிளி என்ன செய்ய முடியும்? தேவி காவல் கடப்பதோ அரிது, நாம் அருங்கடன் முடிப்பதும் அரிது. பாண்டிய நாட்டின் பத்தினி தெய்வம் கேவலம் சொல்லிய வீரனான வீரசேகரனிடம் ஒரு துளி விஷம்தானம் வாங்கிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அந்த ஒரு துளி விஷத்திலே பாண்டிய பூமியே இரண்டாக பிளந்து நம்மை எல்லாம் விழுங்கிவிடும். எல்லாம் விரைவில் முடிந்துவிடும் என காத்தவராயன் தன் கையை ஊங்கி முஷ்டி பிடித்து பஞ்சனை மீது ஊங்கி ஒரு குத்து விட்டான். தேவி பிராணத்தியாகம் செய்து கொண்டால் அந்த வேதனையின் தீயிலே வீரபாண்டிய சக்கரவர்த்திகளும் வெந்து ஒழிந்து போவார். தேவியை நீங்கள் எப்படியாவது காப்பாற்றியே தீர வேண்டும். தேவியின் முக தரிசனத்தை ஒரு முறை காண்பதற்கு கூட உங்களால் ஒரு யுக்தியும் கண்டுபிடிக்க முடியவில்லையா என ஊர்மிளா கிரீச்சிட்டாள். தேவியின் சிறைக்கூடத்திற்குள் வீரசேகரின் அனுமதி இல்லாமல் காற்றோ கடவுளோ தர்ம தேவதையோ கூட உள்புக முடியாது. காவல் கடப்பது என்பது வெறுங்கையால் பெருங்கடலை கடப்பதற்கு சமம். மானத்தை காக்க ஒரு துளி விஷத்திற்கு கூட வீரசேகரன் கையைத்தான் தேவி எதிர்பார்க்க வேண்டும். அவனை உபயோகப்படுத்தாமல் என்னுடைய எந்த தந்திரமும் பலிக்காது. ஒருவேளை சுந்தர ஜோதிடருக்கோ எனக்கோ சிறைக்குள் பொறுப்பான வேலை கிடைத்தால் ஏதாவது உபாயம் செய்யலாம். அதற்கு அவனின் உதவி இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது என காத்தவராயன் அழுத்தம் திருத்தமாக சொன்னான். ஊர்மிளாவின் நெஞ்சு திக்கென அடித்துக் கொண்டது. வீரசேகரனிடம் கேட்டால் நட்பிற்காக எந்த உதவியையும் அவன் உற்சாகமாக செய்வானே என்றாள் ஊர்மிளா கரகரக்கும் குரலில். இந்த மனஸ்தாவான நிலையில் நான் கேட்பதற்கு நேர் எதிரிடையாக செய்வானே தவிர மனப்பூர்வமாக அவன் எந்த உதவியும் செய்ய முன்வர மாட்டான். அவ்வளவிற்கு எங்களுடைய சிநேகம் முறிந்து விட்டது ஊர்மிளா. அவன் நம்முடைய வீட்டிற்கு வர மறுப்பதற்கு வேறு காரணம் இருக்கலாம். ஆனால் உதவி செய்யவும் மறுப்பான் என நீங்கள் எப்படி நிச்சயமாக கருத முடியும்? நாம் கேட்கப் போவது சாதாரண உதவியல்ல. நான் ஒரு உதவி கேட்டால் அதை எதற்கும் துணிந்து செய்ய ஆசைப்படும் அளவிற்கு அவனுடைய சிநேகம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக அவன் நம்முடைய வீட்டிற்கு அடிக்கடி வர வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் மீது அவனுக்கு பாசம் அதிகரிக்க வேண்டும். உங்களுடைய திட்டங்களுக்கு வீரசேகரன் அவ்வளவு தூரம் அவசியம் என்று எண்ணினாள் என கூறிய ஊர்மிளா மேலே பேச முடியாமல் வாயடைத்து போய் நிறுத்தினாள். வீரசேகரன் இல்லாமல் என்னுடைய ஓர் அசைவு கூட பலிக்க முடியாது என காத்தவராயன் தீர்மானமான குரலில் சொன்னான். அப்படியானால் அவனை நம்முடைய வீட்டிற்கு வரவழைப்பதற்கு மறுபடி முயற்சி ஏதாவது செய்து பாருங்களேன். இனிமேல் நான் சென்று அவனை வற்புறுத்தி கூப்பிட்டால் அது இயற்கைக்கு புறம்பாகவும் இருக்கும், அவனுக்கு அனாவசியமான சந்தேகங்களையும் உண்டாக்கும்.
மேலும் அவன் நம் வீட்டிற்கு வர மறுப்பது உன்னை உத்தேசித்துதான். ஊர்மிளாவிற்கு ஒரு கணம் உயிர் துடிப்பே நின்று விடுவது போல நெஞ்சு வேகமாக அடித்துக் கொண்டது. உணர்ச்சி வசமாகி ஒன்றும் பதில் சொல்ல முடியாத ஊமையாகி நின்றாள். ஊர்மிளா, நீ அழைப்பு அனுப்பினால்தான் அவன் மறுபடி நமது வீட்டின் வாசலை மிதிப்பான். இப்போதே அவனுக்கு ஒளி எழுது என காத்தவராயன் அழுத்தி கூறிவிட்டு ஊர்மிளாவின் முகத்தையே கூர்ந்து நோக்கினான். திடீரென ஒரு சூறைக்காற்று கிளம்பி அவளை கவி பிடிப்பது போல் இருந்தது. நானா? வேண்டாம் வேண்டாம், உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு எனக்கு கட்டளை இடாதீர்கள். நான் பெண், பேதை என பதறி துடித்தாள் ஊர்மிளா. இது கட்டளை என்ன? மனைவியிடம் கணவன் யாசிக்கும் கோரிக்கைதான். அதுவும் என் சுயநலத்திற்காக அல்ல, உன்னதமான ஒரு லட்சியத்திற்காகத்தான். என்னவோ ஒரு கோபத்தில் அவனை என் வீட்டின் பக்கமே வராதே என்று விரட்டி அனுப்பினேன். இப்போது நானே அவனை வீட்டிற்கு கூப்பிட வேண்டுமா? உங்களுடைய அத்தியாவசிய நண்பரை புண்படுத்தியதற்காக நான் இவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா? ஊர்மிளா, குழந்தைத்தனமான சண்டையையும் பிடிவாதத்தையும் மறந்துவிடு. நம்முடைய நெருக்கடியான நேரத்தில் அற்பமான விஷயத்தை எல்லாம் பொருட்படுத்தாதே. இதனால் உனக்கு ஒரு தலைப்பொடிவும் இல்லை. தேவைப்பட்டால் தாழ்ந்து கொடுக்கவும் தயங்காதே. வீரபாண்டிய சக்கரவர்த்திகளுக்காக இந்த சிறு தியாகம் கூட உன்னால் செய்ய முடியாதா? அவருக்காக என் உயிரையும் வாழ்வையும் எப்போதோ தத்தம் செய்து விட்டேனே. ஆனால் ஆனால் என்ன? ஒரு பெண் அழைப்பு அனுப்புவது முறையா? நன்றாக யோசித்து பாருங்கள். வேறு வழி ஏதாவது இருந்தால்? ஏன், இதில் என்ன தவறு? ஒரு சகோதரி தன் சகோதரனை வீட்டிற்கு வரும்படி அழைப்பு அனுப்புவதில் இயற்கைக்கு முரணானது எதுவும் இல்லையே. உலகத்தில் கட்டுக்கதைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஊர்மிளாவின் உள்ளம் கிளிகிழுத்தது. சகோதர பாசத்தின் சக்தியை நினைத்து புலம்பினாள். ஐயோ, நான் ஏன் மறுக்கிறேன் என்பதை நீங்களாகவே யூகித்துக் கொள்ள முடியவில்லையா? அதன் காரணத்தை என் வாயாலே சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என ஊர்மிளா ஓவென புலம்பிக் கொண்டே ஓடிச் சென்று பஞ்சனையில் முகத்தை புதைத்துக் கொண்டு விம்மி விம்மி அழுதாள். காத்தவராயன் அவள் அருகே மெல்ல நடந்து சென்று பச்சை குழந்தையைப் போல அவளது முகத்தை தூக்கி பிடித்து அவளுடைய நீர் தொய்ந்த சஞ்சல விழிகளை வெகு நேரம் ஊடுருவி பார்த்தான். அவளுடைய இருதயத்தின் ஆழம் எல்லாம் புலப்பட்டு விட்டது போல தன்னுடைய முகத்தில் வலிய சிரிப்பை வரவழைத்துக் கொண்டான். ஊர்மிளா, இப்போது எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது. நான் கண்ணிருந்தும் குருடனாகி விடவில்லை. நீ நூல் பல படித்தவள், பண்பறிந்தவள், எவ்வளவோ புத்திசாலியான பெண் என்றல்லவா உன்னை எண்ணியிருந்தேன். வீரசேகரன் எங்கே உன் மீது காதல் கொண்டு விடுவானோ என்று பயப்படுகிறாயே. உன்னை விட அசட்டு பெண் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. அடி அசடே என்றான் காத்தவராயன். ஊர்மிளாவிற்கு உடம்பு முழுவதும் ஜில்லிட்டது போல ஒரு அதிர்ச்சி பரவியது. கணவன் ஏளனமாக கூறிய விஷயம் எப்படிப்பட்டது என்பதும் வீரசேகரனது அன்பிற்கு எவ்வளவு ஆழமும் பலமும் உண்டு என்பதும் அவளுக்குத்தான் தெரியும். தன் மீது வீரசேகரன் காதல் கொள்ள முடியாது என்பது போல கணவன் கூறியதை கேட்டதுமே அவளுக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. அவ்வளவு நம்பிக்கையோடு கூறும் கணவனின் முகத்தை ஏறிட்டு பார்க்கவும் அவளால் முடியவில்லை. நான் யூகித்தது சரிதானே ஊர்மிளா? உன்னுடைய சந்தேகம் தவறானது. வீரசேகரன் உணர்ச்சிகரமான வாலிபன் தான் என்றாலும் போதை உணர்ச்சி வாய்ந்த சிவகாமியோடு வாழ்ந்து சலித்து போனவன். சோழர்களின் புலிக்கொடி உலகம் முழுவதும் வானோங்கி பறக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் அவனுடைய உணர்ச்சி எல்லாம். தேசபக்தியை தவிர அவனுடைய இருதயத்தில் வேறு எவ்வித காதலுக்கும் இடமிராது என அலட்சியமாக சிரித்தான் காத்தவராயன். இதை நீங்கள் உறுதியாக கூற முடியுமா என சுருக்கென கேட்டாள் ஊர்மிளா. அதை நான் உறுதியாக கூறுவேன். அவனுடைய உள்ளப்பாங்கு எனக்கு தெரியும். அவன் உன்னை விரும்புவானாக இருந்தால் நம்முடைய வீட்டிற்கு வர மறுத்து என்னுடைய சிநேகிதத்தை முறித்துக் கொள்ள விரும்ப மாட்டான். எப்படியாவது நம்முடைய குடும்ப சிநேகிதனாகி நம்முடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்து போய்க் கொண்டிருக்கவே திட்டமிடுவான் என நையாண்டியாக சிரித்தான் காத்தவராயன். எவ்வளவு பெரிய விபரீதமான விஷயம், அதை இப்படி வேடிக்கையாக நினைத்து பேசுகிறீர்களே என ஆத்திரமடைந்தாள் ஊர்மிளா. இல்லை,
அவன் உன்னை காதலிக்கவில்லை என்று உறுதியாக நான் நம்புவதால் தான் அவ்வளவு அலட்சியமாக சொன்னேன் என்றான் காத்தவராயன். உங்களுடைய அனுமானம் தவறாக இருக்கலாம் என்றால் மெல்ல தனி குனிந்து கொண்டே ஊர்மிளா. அப்படியானால் நண்பனுக்கு துரோகம் செய்ய விரும்பாமல் நம்முடைய வீட்டை விட்டு விலகி நிற்க வீரசேகரன் விரும்புகிறான் என்று ஆகிறது. அத்தகைய உயர்ந்த உத்தமர்களின் நட்பு கிடைப்பது இந்த உலகில் அபூர்வம். அத்தகைய ஒருவனை நாம் இழந்துவிடக் கூடாது. அவனது விஷயத்தில் நீ சிறிதும் தயங்காமல் ஓலை எழுதி வரவழைக்கலாம் என்றான் காத்தவராயன். ஐயோ, இந்த நிலையில் நான் என்ன செய்வது என ஊர்மிளா தன்னுடைய முகத்தை இரு கைகளாலும் பொத்திக் கொண்டு தேம்பி தேம்பி அழலானாள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.